அதிகாரம் இருபத்தி ஏழு அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதம் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார் சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார் அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும் அதை குறித்து பாடுங்கள் கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாத படிக்க அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன் உக்ரம் என்னிடத்தில் இல்லை

அவர் அகற்றுவார் என்பதே அதனால் உண்டாகும் பலன் அரணான நகரம் அவரந்தரையாகும் அந்த வாசஸ்தலம் தள்ளுண்டு வனாந்திரத்தை போல விட்டுவிடப்பட்டதாயிருக்கும் கன்று குட்டிகள் அங்கே மெய்ந்து அங்கே படுத்து கொண்டு அதன் தடைகளை தின்னும் அதன் கொப்புக்கள் உலரும் போது ஒடிந்து போவும் ஸ்திரீகள் வந்து அவைகளை கொழித்து விடுவார்கள் அது உணர்வுள்ள ஜனமல்ல ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமலும் அதை உருவாக்கினவர் அதற்கு கிருமை செய்யாமலும் இருப்பார் அக்காலத்திலே கர்த்தர் ஆற்றங்கரையின் விளைவு தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் போரடிப்பார் இஸ்ரவேல் புத்திரரே நீங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள் அக்காலத்திலே பெரிய எக்காலம் மூதப்படும் அப்பொழுது அசீரியா தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்திவிடப்பட்டவர்களும் வந்து எர்சிரியமில் உள்ள பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தரை பணிந்து கொள்வார்கள்